श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किक केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदा सुदि यस्य वाकृतिपर्यन्ताय तिनाज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिम् देहभृताम् शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये। இப்பொழுது நாம் அம்ச சந்தேசத்துல ஒரு அத்தியுதமான ஒரு பிரகரணத்தை அனுசந்திச்சுருக்கோம், நாம பார்த்துட்டு இருக்கோம். இங்க பெருமாள் ராமன் ஹம்சத்துக்கு அந்த காவேரியினுடைய பிராந்தத்தில் தாண்டி ஸ்ரீரங்கத்துக்கு போய் அங்க இருக்கக்கூடிய சேஷபீடம்னு ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல அங்க அந்த இடத்தையே சேவிச்சுட்டு போகணும்ன்றத சொல்ல போறேன். இதுக்கு முன்ன காவேரியை பத்தி ரெண்டு ஸ்லோகங்கள்னால விசேஷமா சொன்ன, காவேரி கங்கையை காட்டிலும் புனிதமானது, பிரத்யாதேசம் விபுத சரிதான்னு சொல்லியிருக்கிற அப்படின்னால இங்க கங்கை கங்கேதி யோ ப்ரூயாத்து யோஜனானாம் சதைரப்பின்னு, அந்த கங்கா கங்கான்னு 100 யோஜனை தள்ளி இருந்து சொன்னா கூட அவளுக்கும் அந்த கங்கா தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ண பலன் ஏற்படும் தான் சொன்ன மாதிரி, காவேரி காவேரி காவேரின்னு சொல்லி சொன்னாலே எல்லாருக்குமே அது கங்கா தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணின பலனை காட்டிலும் விசேஷமான பலன் கிடைக்கும்னு சொன்னார். அதுக்கு காரணம் என்ன? பெருமாளுடைய நித்திய சம்பந்தம், பெருமாளுடைய திருவடி சம்பந்தம் எப்பவுமே காவேரிக்கு இருந்துருக்கு என்பதனால தான் சொன்னார். அதுக்கப்புறமா அந்த காவேரி பூமிக்கு ஒரு வகுடு எடுத்த மாதிரி காவேரி இருந்துருக்குன்னு சொல்லி சொன்னார். காவேரி சகியமலையில உண்டாருனால காவேரி ஒரு கன்னிக்கா, கன்னியா இருந்துருக்கிறவ கல்யாணம் ஆகி பிறந்தகத்திலேருந்து புகுந்த வீடுக்கு போகச்சு எப்படிலாம் நடக்குமோ அதெல்லாம், அதாவது சந்தோஷமா எல்லாரும் வழி அனுப்பிச்சு வைக்கிறது, இவாளும் சிரிச்சுட்டே போறது, அதுக்கு சீர்வரிசையோட போறது, வெறும் கையோட போகாது சீர்வரிசையோட அந்த புகுந்த வீட்டுக்கு போறது, இதெல்லாம் நாம நடைமுறையில வச்சுருக்கோம். அதே மாதிரியே இந்த இடத்துலயும் நடக்கிறது. யார் அழைச்சுட்டு போறான்னா வாயு தேவத்தை, அவ தாய சகோதர ஸ்தானத்துல இருந்துருக்கிறவா, அம்மா அப்பா கொண்டு விடுறது காட்டிலும் சகோதரன் கொண்டு விடுறது விசேஷம் என்றதெல்லாம் நாம பார்த்தோம். இதுக்கப்புறமா சந்திர புஷ்கரணியனுடைய மகாத்மியத்தை சொல்லி சொன்னார். அங்க சந்திரபுரணி வரைச்சு அந்த சேர வேண்டிய இடம் சந்திர புஷ்கரணி தீரத்துக்கு போனோம்னு சொன்ன. சந்திர புஷ்கரணி பிரம்மா மனசுனால சிருஷ்டி பண்ணின மானச காட்டிலுமே சிறந்த ஒரு இடம் அது. ஆகையால இந்த சந்திர புஷ்கரணிய பார்த்த பிற்பாடு ஹம்சங்கள்லாம் அந்த மானசரோவரில் அந்த பிராந்தத்துல ஹம்சங்கள்லாம் விளையாடிட்டு இருக்கோம், அதெல்லாம் மறந்து போய் இங்கேயே வந்துட்டு என்றதெல்லாம் சொல்லி சொன்னார். தீர்த்தை ரன்னேரிப்பி பரிகதாம் சுத்தி ஹேதோகோ சமந்தாத்துன்னு சொல்லிருக்க. இந்த சந்திர புஷ்கரணி தீர்த்தங்கள்ல இதுல வந்து எல்லா தீர்த்தங்களும் இந்த சந்திர புஷ்கரணியில வருது என்பதெல்லாம் சொல்லி சொல்ற. இப்போ அடுத்ததாக சொல்ல போறேன், அதன் கரையில சந்திர புஷ்கரணி கரையில இருக்கிற சேஷ பீடத்தை சேவிக்கணும் என்பதாக சொல்ற. பட்டர் மங்களாசாசனம் பண்ற, கதாஹும் காவேரி விமல சலிலே வீத கலுஷாம் பவேயம் தத்தீரே சிரமமுஷி வசேயம் கனவனே, கதாவாதம் புண்ணியே மகதி புலினே மங்கள குணம் பஜேயம் ரங்கேசம் கமல நயனம் சேஷயனம்.
பட்டருக்கு ரங்கநாதன் இடத்துல ரொம்ப ரொம்ப ஈடுபாடு. அப்போ பட்டர் சாதிக்கிற கதாகும் காவேரி விமல சண்டிலே வீத கலுஷா பவேயம் தத்தீரே சிரமமுடி வசேயம் கணவனே ஆராமம் சூழ்ந்த வரங்கம். இந்த ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ற நான் எப்போ அந்த காவேரி தீரத்துல காவேரி ஜலம் அது விமல சலிலம் பரிசுத்தமான தீர்த்தம் அந்த தீர்த்தத்துல காவேரியில தீர்த்தம் ஆடி என்னுடைய சரீரத்துல இருக்கிற அசுத்திகள் மானசிகமான அசுத்தி பாபங்கள் எல்லாவற்றையும் போக்கடிச்சுட்டு நான் எப்ப இருக்க போறேன்னு நானு எப்ப நான் காவேரியில போய் நான் தீர்த்தமாட போறேன் அப்படின்னு பவேயம் தத்தீரே சிரமமுழி வசே ஜங்கனவனே தத்தீரே காவேரி கரையில எல்லா பக்கமும் கொய்ய மரங்கள் சோலைகள் அதுலயும் பார்த்தோம்னாக்க அங்க தென்னை மரம் மாமரம் இப்படி எத்தனையோ மரங்கள் எல்லாம் ஒரு குளிர்ந்த பிரதேசம் அது அதி ரமணீயமான பிரதேசம் அது அந்த அந்த பிரதேசத்துல இருந்தாலே போறோம் பசி தாகம் எதுவுமே வராதாம் எல்லாம் எல்லா சிரமமும் போயிடுமா அப்பேற்பட்ட ஒரு பிரதேசம் அது அந்த பிரதேசத்தை தான் இன்னைக்கு எல்லாம் பிளாட் பிளாட் போட்டு வித்து பிளாட் ஆக்கிவிட்டா மொத்தம் இது எப்படி இருக்கும் அது ஆனா பட்டர் அனுபவிச்ச காவேரியும் காவேரி பிராந்தத்தையும் நாம நினைச்சு பார்க்கணும் அது சிரமமுஷி வசேயம் கணவனே நிபிடமான வனமா அது இங்க ஒண்ணும் அங்க ஒண்ணும் மரங்கள் எல்லாம் சோலைகளும் இருக்கிற இடம் இல்ல எங்க பார்த்தாலும் சோலைகளாகவும் இருந்துட்டு இருக்கும் அப்படிப்பட்ட இடம் அது அப்படின்னா கதாவாதம் புண்ணே மகதி புலினே மங்கள குணம் பஜேயம் ரங்கேசம் கமல நயனம் சேஷசயசம் சேஷநயனம் சேஷசயனம் கதாவாத்தம் மகதி மகதி புலினே மங்கள குணம் அந்த காவேரி கரையில அந்த காவேரியினுடைய மணல்ல மங்களகுணம் ரங்கேசம் கமல நயனம் தாமரை பூ போன்ற திருக்கண்களோட வாவான்னு கூப்பிடுறா ரங்கநாதன் சுவாகதோதார நேத்திரம்னு சொல்ற உனக்கோசம் தானே இங்க படுத்துட்டு இருக்க நீ வாவான்னு கூப்பிடுறா அந்த ரங்கநாதனை சேஷசாயியாக எழுந்துள்ள இருக்கிற ரங்கநாதனை நான் எப்ப அடைய போறேன் எப்ப அடைய போறேன்னு சாத்விகளாக இருந்துட்டு இருக்கிறவா சாதுக்கள் எல்லோரும் இந்த ரங்கநாதனை சேவிக்கிறது ஒரு பெரிய பாக்கியம் ஸ்ரீரங்க வாசம் பரம பாக்கியம் அப்படி அந்த காவேரி ஸ்நானம் பரம பாக்கியம் என்று எல்லாராலையும் போற்றக்கூடியதாக இருந்துட்டு இருக்கிற அந்த காவேரி கரையில இருந்துட்டு இருக்கிற சேஷ பீடத்தை நீ பார்க்க போறேன்னு சொல்ல போறேன் இங்க இந்த ஸ்லோகத்தினால விஹரதி ஹரோ லக்ஷ்மியா லீலாத பத்திர பரிஷ்கிரியா விநிமய விதா சூனா சூனி கிரியா தபலோத்பலாம் அத முனி மன பத்மேஸ்வ அப்ஜாஹா சஹாய விஹார ஸ்ரமஹர தடீம் யாமஹா தாமைந்தவீம் அரவிந்தினீம். சந்திரபுஷ்கரணியை பத்தி சொல்ற ஸ்ரீரங்கராஜ ஸ்தோகத்துல சந்திரபுஷ்கரணியில நிறைய புஷ்பங்கள்லாம் இருந்திருக்கு அந்த புஷ்பங்கள்லாம் ரங்கநாதனுக்கும் அங்க இருக்கிற ரங்கநாயக்கு தாயாருக்கும் வந்து பல பிரகாரமாக உபயோகப்பட்டு தாம் புஷ்பிச்சது சபலமாக ஆர்தம் ஒவ்வொரு புஷ்பத்துக்கும் தாம் புஷ்பிக்கிறது சபலம் ஆறுது எப்போன்னாக்க பெருமாள் திருவாராதனத்துக்கு உபயோகப்பட்டதுன்னாக்க அந்த புஷ்பம் புஷ்பிச்சதுக்கு சபலம். நம்மாட்டில் ஒரு மரம் இருக்கு மாமரம் இருக்கு ஒரு மல்லி கொடி இருக்கு இதெல்லாம் இருந்துருக்குன்னா அந்த மல்லிப்பூ மொத்தம் பார்த்தோம்னாக்க அது புஷ்பிச்சதுன்னாக்க அந்த புஷ்பம் மொத்தம் பெருமாள் திருவாராதனத்துக்கு உபயோகப்படுத்தணுமானா அதுக்காக தான் அது புஷ்பிக்கிறது அந்த புஷ்பத்துக்கு சபலமாகுது. அதே மாதிரி பழம் இருக்குன்னாக்க அந்த பழத்துக்கு சாபல்யம் எப்படி அப்படின்னு கேட்டாங்க
நாம பறிச்சு சாப்பிடுறதுனால இல்ல பெருமாளுக்கு நிவேதனம் பண்றதுனால அந்த சந்திரபுஷ்கரணி தட்டத்துல இருந்துருக்கிற புஷ்பம் ஒரு புஷ்பம் கூட வீணா போறதே கிடையாது சில சமயத்துல பார்ப்போம் நம்ம வாசல்லையே ஒரு மல்லி நெச்சமல்லி கொடி இருக்கு இந்த கொடி புஷ்பிக்கும் இது சுவாமி திருமாளிகையில வாசல்ல நெச்சமல்லி செடி இருக்கு அது எப்பவும் வருஷம் 360 நாளும் புஷ்பிச்சுட்டு இருக்கும் அதுல ஒன்றும் குறவே இருக்காது பெருமான் திருவாராதனத்துக்கு புஷ்பம் இல்லாத நாள்ன்றதே கிடையாது மார்கழி மாசத்துல பார்த்தோம்னாக்க இதுவும் பிம்மால தனுர்மாச ஆராதனத்துக்காக புஷ்பத்தை நாம கிரகிச்சுக்கச்சு ஒவ்வொரு புஷ்பமும் என்ன கிரகிச்சுக்கோ என்ன உபயோகப்படுத்திக்கோ பெருமாள் திருவாராதனத்துக்கு உபயோகப்படுத்திக்கோ மாதிரி நட்சத்திரம் மாதிரி இருந்துட்டு இருக்கும் ஒவ்வொரு புஷ்பமும் நாம ஏதோ ஒரு கொஞ்சம் புஷ்பம் இருந்தா போறோம்னுட்டு போனோமானா கூட அந்த இருக்கிற புஷ்பங்கள்லாம் பார்த்தோம்னாக்க ஐயோ அது பொறிக்காது போயிட்டோம்னாக்க என்ன பொறிக்காது போயிடுறியேன்னு கேட்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கோம் அப்படி அந்த புஷ்பங்கள் எல்லாமே எல்லாம் பெருமாள் திருவாராதனத்துக்கு உபயோகப்படுத்தினோம்னாக்க அது புஷ்பிச்சது சஃபலமாறுதுன்னு சொல்ற சந்திர புஷ்கரணி கரையில இருந்துருக்கிற புஷ்பங்கள் எல்லாமே ரங்கநாதனுக்கும் ரங்கநாயகி தாயாருக்கும் ஏதோ ஒரு பிரகாரமாக ஒரு உபயோகப்படுறதுனால எல்லாம் சஃபலமாகறதுதான் எல்லாத்தும் வந்து ஆகையால அந்த சந்திர புஷ்கரணிக்கு ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா பெருமாளும் தாயாருமா ஏகாந்தத்துல பத்தி உலாத்தம் உலா வருகின்ற இடம் அது அத முனிமன பத்மாய விஹாரஜ சிரமஹரதட்டியம் யாமஹா தாமைந்தவியம் அரவிந்தினியம் இது இப்ப நம்ம சோலையில உலா வருதுன்றது என்னன்னா நம்மளுடைய சிரமத்தெல்லாம் போக்கிக்கிறதுக்காக தான் பெருமாளுக்கும் தாயாருக்கும் இந்த சந்திர புஷ்கரணி கரையில இப்படி போறதுன்றது அவளுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கறதா அப்படி போயிட்டு இருக்கான்னு சொல்லி சொன்ன தாபத்ரயீம் ஐந்தவ புஷ்கரிணியாம் நிமஜ்ய நிர்வாபயிதாஸ்மி யஸ்யாஹ அபியாசத்தோ அபாமகர்ஷணீனாம் சந்திரஹா சுதாதீதிதாம் அவாப சுதா தீதிதாம் அவாப்பன்னு சொன்னார் சந்திரனுக்கு ஒரு பிரசித்தி ஏற்பட்டதுக்கும் காரணம் என்ன என்ன கேட்ட அவன் அமிர்த கிரணனாக ஆறதுக்கு காரணம் என்னன்னா சந்திர புஷ்கரணியில தீர்த்தமாடினது தான் இந்த சந்திர புஷ்கரணியில தீர்த்தமாடிதான் அவனுடைய பாபம் மொத்தம் போச்சு அந்த சந்திர புஷ்கரணியில தீர்த்தமாடி என்னுடைய தாபத்ரயத்தை போக்கடிச்சுக்கிறேன்னு பட்டர் சந்திர புஷ்கரணிய மங்களாசாசனம் பண்ற இப்படி சந்திர புஷ்கரணியில பார்த்துட்டு அந்த சந்திர புஷ்கரணி கரையிலேருந்து கிளம்பி நீ அந்த கரையில இருந்துருக்கிற சேஷ பீட்டத்தை பார்க்கணும்னு சொல்லி சொன்னார் தீரே தஸ்யா விரசித பதம் சாதுபி சேவியமானம் ஸ்ரத்தா யோகாது வினமித தனு சேஷ பீடம் பஜே பஜே தாஹம் யஸ்மின்ஸ்மத்குலதனதயா சௌமியசாகேதபாஜஹ ஸ்தானம் பவ்யம் முனிபிருதிதம் ஸ்ரீமதோ ரங்கதாம்னஹ சந்திரபுஷ்கரணியை பத்தி சொல்லச்சே ரங்கநாதன் இங்கே எழுந்துள்ளுவதற்கு முன்பே சந்திரபுஷ்கரணி ஸ்ரீரங்கத்தில் இருந்ததுன்னு புராணங்கள்ல சொல்லியிருக்கு என்று சொன்னதுனால அதை நாம அந்த சந்திர புஷ்கரணியினுடைய மகாத்மியத்தை அங்கீகாரம் பண்றோம் இப்போ ராமர் வனவாசத்துல சீதா பிராட்டி லங்கையில இருக்கச்சே சீதா பிராட்டிக்கு தூது அனுப்பிக்கிற பிரகரணம் இந்த பிரகரணம் ஆகையால தூது அனுப்பிக்கச்சே சந்திர புஷ் ரங்கநாதன்
இக்ஷ்வாக்கு வம்ச குலதனமாக இருந்திருக்கிற ரங்கநாதன விபீஷணாழ்வாருக்கு பெருமாள் கொடுக்கிறேன். அது எந்த சமயத்துல பட்டாபிஷேக சமயத்துல தான் கொடுக்கிறேன். இப்ப நீ போய் ரங்கநாதனை சேவிக்கலாம்னு சொன்னாக்க ரங்கநாதனே இல்லாததான் போய் எப்படி ரங்கநாதனை சேவிக்கலாம்னு சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. இதே இதுக்கு முன்ன திருவேங்கடத்துல இருந்திருக்கிற எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான சேவிக்க சேவின்னு சொல்ற தேவப்பெருமாளுக்கு அங்க நடக்கக்கூடிய ஒரு தவனோத்சவத்துல நீ போய் சாமரம் வச்சிடுற கைங்கரியத்தையும் பண்ணுன்னு எல்லாம் சொல்லி சொல்ற. அதுக்கெல்லாம் காரணம் இருந்திருக்கு. இந்த ரங்கநாதன் ஸ்ரீரங்கத்துல எழுந்தருளத்துக்கு முன்னையே முதற்கொண்டு இந்த திருவேங்கடமோ காஞ்சியோ இருந்துருக்கு. ஆகையால ராமனாக பெருமாள் சொன்னாலும் கூட ராமனாக இருந்துட்டு வழிய சொல்லச்சு அந்த காஞ்சி திவ்ய கஷேத்திரத்துல போய் சேவிக்கணும், அங்க இருக்கிற தேவ பெருமானை சேவிக்கணும், அங்க தாயாரை சேவிக்கணும், திருவேங்கடத்துல இருக்கிற எம்பெருமானை சேவிக்கணும், கீழே இருக்கிற திருச்சானூர்ல இருக்கிற தாயாரை சேவிக்கணும்ன்றதெல்லாம் சொல்றது அங்கீகரிக்க கூடியதாக இருந்துருக்கு. இதே ராமாயணத்திலேயே பட்டாபிஷேகம் ஆன பிறகுதான் பெருமாளே ரங்கநாதனை வந்து தனது குலதனமாக இருந்திருக்கிற இக்ஷ்வாக்கு வம்ச குலதனமாக இருந்திருக்கிற ரங்கநாதனை விபீஷணனுக்கு எழுந்தருளை பண்ணி கொடுக்கிறேன்னு சொன்னபடினாலையும் இந்த பிரகரணம் அதுக்கு முன் பிரகரணமாக இருக்கிறபடினாலையும் இப்ப ரங்கநாத ஸ்ரீரங்கத்துக்கு ஏற்றம் ரங்கநாதன் எழுந்தருளுவதனாலேன்னு சொல்ல முடியுமா? எதனால அந்த ஏற்றத்தை சொல்லி அங்க ஸ்ரீரங்கத்துக்கு போகணும்னு சொல்றேன்னு கேட்ட பெருமாள் எழுந்தருள பிறேறான். அங்க ஒரு சேஷ பீட்டம்னு ஒரு பீட்டம் இருந்துருக்கு. அந்த பீட்டத்தில் தான் பெருமாள் அந்த தனது குலதனமாக இருந்திருக்கிற எம்பெருமான் எழுந்தருள போறேன். அத முன்னையே சொல்லிடுறேன். இதெல்லாம் மகர்ஷிகள்லாம் சொல்லியிருக்கா இத பத்தி, இங்க ஏழப்பறையன்றத பத்தி. அந்த சேஷ பீடத்தை போய் சேவிச்சுட்டு போன்னு சொல்றாரு. இப்போ அதுதான் சொல்றாரு தவிர ரங்கநாதனையே சேவின்னு சொல்லல. ரங்கநாதன் அங்க அப்புறம்தான் வரப்போறேன். அப்ப சேவினா பெருமாளை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல பெருமாள் எழுந்தருள போறே அப்படின்னு சொன்னாலே அதுக்கு ஒரு கௌரவம். பெருமாள் எழுந்தருளின பிறகு இந்த இடத்துல பெருமாள் எழுந்தருளி இருந்தேர்னு சொல்லி சொல்றது இருக்க அதுவும் ஒரு கௌரவம். சில சமயத்துல நாச்சியார் திருக்கோலம் மாதிரி உற்சவங்கள்ல மண்டபப்படி பண்ணுவோம். அவளுடைய கிரகங்கள்ல மண்டபப்படி பண்ணுவா. மண்டபங்கள் அங்கங்க இருக்கலாம். அந்த மண்டபத்துல பெருமாள் எழுந்தருளுவே. பெருமாள் எழுந்தருள போறேர் எழுந்தருள போறேர்னு இடத்துல அங்க ஒரு பெரிய ஒரு பீட்டம் மாதிரி இருந்துருக்கும், ஒரு மோடை இருந்துருக்கும். அந்த மேடைக்கு நிறைய கோலம் எல்லாம் போட்டு, அதுக்கு மின்னெல்லாம் கோலம் போட்டு, நாலு பக்கமும் கோலம் போட்டு, அந்த பெருமாள் எழுந்தருள இடம், பெருமாள் எழுந்தருள இடம், யாரும் கால் வைக்கக்கூடாது, யாரும் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பரம பாவனமாக பூஜ்யமாக ஒவ்வொருத்தரும் கருதுகின்ற ஒரு ஸ்தானம். பெருமாள் எழுந்திருந்துட்டு அந்த இடத்துல இருந்து போன பிற்பாடும் நாம இங்க பெருமாள் எழுந்தருளின இடம் இது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு கௌரவம் நாம கொடுக்குறோம். அந்த மாதிரி இந்த இடத்துல அந்த சேஷ பீட்டம் இருக்க போறது. அந்த சேஷ பீட்டத்தை நீ பார்க்கணும், அந்த சேஷ பீட்டத்தை நீங்க சேவிக்கணும் என்பதாக இந்த சொல்ற இந்த ஸ்லோகத்தினால ஸ்தானம் பாவ்யம் முனிபிருதிதம் ஸ்ரீமதோ ரங்கதாம்னஹா. இந்த இடத்துலதான் பெருமாள் வரப்போறேன்னு எப்படி தெரியும்? ராமருக்கு அப்பவே தெரியுமா? விபீஷணருக்கு தாம் பெருமாளை கொடுத்தா கூட இன்னும் விபீஷணரையே பார்க்கவே இல்லை. இது சன்னிவேசம். எங்கேயோ இருந்துட்டு இருக்கே பெருமாள், இன்னும் சேனை கிளம்பல, வானர் சைன்யம் கிளம்பல, ஒன்னும் இல்லை. லங்கையில சீதா பிராட்டி இருக்கான்ற ஒரு சமாச்சாரம் மாத்திரம்தான் தெரிஞ்சிருக்கு. அவ மாசாதூர்தம் நஜீவிஷேன்னு ஒரு மாசத்துக்கு அப்புறமா நான் ஜீவிக்க மாட்டேன்னு அவ சொல்றா. ஐயோ அந்த மாதிரி எதனா தப்பு காரியம் பண்ணிட போற, நான் பிரயத்னப்பட்டு இருக்கேன், சீக்கிரமாகவே வந்துடுறதுக்கு பண்றேன் நானு
ஆகையால ஒரு சந்தேகத்தை ராமனுக்கு இந்த சமாச்சாரம் தெரிஞ்செடுத்து லங்கையில சீதா பிராட்டி இருக்கான்ற சமாச்சாரம் தெரிஞ்செடுத்து ராமரும் அந்த அசோகவனத்திலேருந்து ராவணனுடைய பிடியிலேருந்து சீதா பிராட்டிய மீட்கணும்ன்ற ஒரு எண்ணத்தோட தான் இருந்துருக்கே. இது எவ்வளவு சீக்கிரம் பண்ணணும் எவ்வளவு சீக்கிரம் பண்ணணும்ன்ற ஒரு துறையில இருந்துருக்கேர் என்பதை தெரிவிக்கிறதுக்காக ஏற்பட்ட சந்தேகம் தான் இந்த அம்ச சந்தேகம். அதுதான் அம்சம் மூலமாக தெரிவிக்கிறேன். இப்ப அப்பவே பெருமாள் தீர்மானம் பண்ணிட்டேர விபீஷணனுக்கு தான் வந்து இந்த தன்னுடைய குலதனமாக இருந்திருக்கிற பெருமாளை கொடுக்க போறேன்னுட்டு விபீஷணன் பார்க்கவே இல்லையே. விபீஷணன் என்ன உபகாரம் பண்ண போறேன்றதும் தெரியாது. ஆனா விபீஷணனை பத்தி தெரிஞ்சுட்டேன். என்ன ஹனுமார் சிறிய திருவடி ஆத்தியந்தம் அந்த லங்கைக்கு போறதுக்கு ஆரம்பிச்சதுல இருந்து அந்த திரும்பி வர வரைக்கும் மொத்த விருத்தாந்தத்தையும் நடந்தது மொத்தத்தையும் ஒண்ணு விடாத ராமனுக்கு சொல்லிட்டதுனால அவருக்கு விபீஷணன் விபீஷணஸ்து தர்மாத்மா நது ராட்சச சேஷ்டித ராட்சச குலத்துல பிறந்தவனாக இருந்தாலும் கூட ராட்சசனுக்கு உண்டான நடைமுறைகள் எதுவுமே இல்லாத தர்மாத்மாவாக இருந்திருக்க என்பது ராமனுக்கு தெரியும். இப்போ இந்த சேஷபீடத்தை போய் சேவிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றது பெருமாளுக்கு தெரிஞ்சு இது வந்து எப்படி தெரியறது அப்படின்னா முனிபிகி உதிதம் ஸ்ரீமதோ ரங்கதாம்னா அப்படின்னு பிரம்மாண்ட புராணத்துல புராணத்துல மகர்ஷிகள்லாம் சொல்லியிருக்காளாம். இந்த இடத்துலதான் ராமர் தன்னுடைய குலதனமாக இருந்திருக்கிற பெருமாளை விபீஷணனுக்கு கொடுத்து இந்த இடத்துல அந்த குலதனமாக இருந்திருக்க ரங்கநாதன் ரங்க விமானத்தோட எழுந்துருள போறே என்ன மகர்ஷிகள்லாம் சொல்லியிருக்கிற அப்படின்னால அந்த மகர்ஷிகளுடைய வாக்கியம் எப்பவுமே பொய்யாகாது. அதை நினைச்சிருந்து பெருமாள் சொல்றாரா இந்த இடத்துல இங்க சொல்லச்சு தீரே தஸ்யா விரசித பதம் சாதுபிஸ் சேவ்யமானம் ஸ்ரத்தா யோகாத்வினமித தனுஷேட பீடம் பஜே தாஹ யஸ்மின் அஸ்மத் குலதனதயா சௌம்ய சாகேத பாஜஹ. ஹம்சத்தை பார்த்து சௌம்யா என்று சொல்லி சொல்ற. இப்ப என்ன ஒரு பெரிய விசேஷம் தெரியுமா? அந்த சந்திர புஷ்கரணி கரத்துல கரையில ஒரு பீடம் சேஷ பீடம் இருக்க போறது. அந்த சேஷ பீடத்தை சேவிச்சமானாலே போறோம் எல்லா பலசித்தியும் நமக்கு ஏற்படும் அப்படின்றது சொல்ற. கருட புராணத்துல சொல்லியிருக்குதான் யதார்த்தமேதத்விஜ்ஞாய நமோ தாம்னே கரோதி யஹ ஸஸர்வசித்திம் ஆபன்னஹ அமிர்தத்வாய கல்பதே. யதார்த்தமேதத்விஜ்ஞாய இந்த சேஷபீடத்தினுடைய உண்மையான தத்துவத்தை அறிஞ்சண்டு நமோ தாம்னே கரோதி யஹ அந்த ஸ்தானத்துக்கே யார் கை கூப்பிறாளோ அந்த பெருமாள் எழுந்திரல் இருக்கிற அந்த சேஷ எழுந்திரல போகின்ற அந்த சேஷ பீடத்துக்கு யார் கை கூப்பிறாளோ சர்வசஸ்தகா சர்வசித்தி மாபன்னாக அவர் எல்லா சித்தியையும் அடைந்தவராக ஆப்படுறார். சந்தேசம் அனுப்புறார், அது போய் வேலையில போய் சேரணும், அது சபலவத்தாக ஆகணும். இது சந்தேசம் இவர் அனுப்புகிற சந்தேசம் போறதுக்குள்ள ஒரு கால் சீதா பிராட்டி மாய்த்து கொண்டாள்னாக்க இந்த சந்தேசம் எடுக்கும் போறது வீணா போயிடும். ஆகையால அந்த சீதா பிராட்டி ஜீவிச்சிருக்கணும்ன்ற ஒரு சீரிய நோக்கத்தோட இந்த சந்தேசத்தை ராமர் சொல்ற. அப்ப இந்த சந்தேசம் நமக்கும் தெரியாத அதிருஷ்டம்ன்றது ஒண்ணு இருக்கு. அதிருஷ்டம்ன்றது தெய்வம்தான். இந்த தெய்வத்தினுடைய செயல்னால சில சமயங்கள்ல
சில விளம்பங்கள் காலதாமதமும் ஏற்படலாம். நாம எதுவுமே நாம இங்க இருந்து சொல்றோம் மயிலாப்பூர் போகணும் இல்ல காஞ்சிபுரம் போகணும் பெருமாள் சேவைக்கு போகணும் என்ன நினைச்சோம்னா எவ்வளவு நாளில போகலாம், சரி 1.5 மணி காலத்துல போயிடலாம், 2 மணி காலத்துல போயிடலாம் நினைச்சிருந்து போவோம். நம்ம போறாத காலம் அன்னைக்கு நினைச்சே பெரிய டிராபிக் ஜாம் ஆயிடும், 3 மணி காலம் ஆனா கூட போய் சேர முடியாது போயிடும். நாம எந்த சேவை சேவிக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த சேவை சேவிக்காது போயிடுவோம். இப்ப இது எல்லாமே அந்த காலம் தெய்வம் இதனுடைய துணை இல்லாமல் நம்மளால எதுவுமே நம்ம நினைக்கிறது எதுவுமே பண்ண முடியாது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இது. அப்ப சித்தி வரணும்னு சொல்லச்சு தெய்வீகமா ஏதானா கால தாமதம் ஆகி அந்த வேலை கூட உள்ள ஒன்னால போய் சேர முடியாத போயிடுச்சுனாக்க அப்ப கட்டம் வச்சு இந்த பிரயத்னம் மொத்தம் வீணா போயிடுமே அப்படின்னா அதுக்காக தான் பெருமாள் சொல்றேன் இந்த சேஷபீட்டத்தை போய் சேவிச்சுட்டு போனோம்னாக்க காரிய சித்தி நிச்சயம், ஆகையால சேஷபீட்டத்தை சேவிச்சுட்டு போகணும்னு அதுக்காக இந்த ஸ்லோகத்தை சொல்லி சொல்ற. ஹே சௌமியான்னு ஹம்சத்தை பார்த்து சொல்லி சொல்ற. இதுக்கு காரணம் சௌமியான்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா இந்த ஹம்சத்தை இப்படி எப்படி போய் சுத்தி அடிக்கிற வழியை ஏற்கனவே ரெண்டு வழி இருக்கு, அந்த ரெண்டு வழியில ஒரு வழி சுத்து வழி ஒரு வழி கிட்டக்க இருக்கிற வழின்னு சொல்லி சொன்ன 18வது ஸ்லோகத்துல ஞாபகம். அப்ப நான் சுத்தி இருக்கிற வழியை நான் சொல்றது எதுக்காக சொன்னாக்க போகச்சேயே ஒரு அனுபவம் ஏற்படும் சந்தோஷம் ஏற்படும் அந்த வழியா போ. இன்னொரு வழியா போனவன எப்ப பார்த்தாலும் மழை பெய்ஞ்சு இருக்கும், ஹம்சங்களுக்கு மழையை கண்டா பிடிக்காது, ஆகையால உனக்கு அந்த வழி உனக்கு அவ்வளவா திருப்தியா இருக்காது. இது கொஞ்சம் சுத்து வழியா இருந்தாலும் இந்த வழியில போன்னு தானே சொன்னேன். இப்ப இந்த வழியில என்ன விசேஷம் இருக்கு அப்ப இப்படி சுத்திண்டு போன்னு சொல்றிய அப்படின்னு சொல்ல, சுத்திண்டு போனாலும் கூட இந்த இடத்துல ரொம்ப சாவதானமாக நீ போகணும் என்பதை தெரியப்படுத்துறதுக்காக ஒரு நல்ல வார்த்தையை சொல்லி சௌமியா என்ன சொல்ற. இந்த பசங்கள் இடத்துல சில சமயங்கள்ல அதுகள் மூலமா நமக்கு ஒரு காரியம் ஆகணும்னாக்க நம்ம பையனையே சொல்லச்சு, டே பையா குழந்தை இதை பண்றியா நீ அப்படின்னு நாம ஒரு பிரீத்திய வெளிப்படுத்துற சப்தங்களை சொல்லி அந்த குழந்தைய அழைப்போம். நம்ம பசங்களை சொல்லி சொல்றோம் ஒண்ணு. ஆகையால இந்த இடத்துலயும் ஹம்சத்தினால காரியம் ஆக வேண்டியிருக்கு பெருமாளுக்கு. அந்த ஹம்சத்துல இடத்துல தனக்கு இருக்கிற பிரீத்திய வெளிப்படுத்துறதான சப்தம் சோம்யன்ற சப்தம். அது எவ்வளவு இல்லாத இப்ப விசேஷமான ஒரு நிலை ஹம்சத்துக்கு வரப்போறது, அது எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் அதை விட்டுறக்கூடாது, அதை மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காகவும் இந்த சோமியன்ற வார்த்தையை சொல்லி சொல்ற. தஸ்யா தீரே தீரே தஸ்யாக விரசித பதம். ஹே சௌமியா, அந்த சந்திரபுஷ்கரணி கரையில விரச்சித பதம் பெரியோர்களாலே கல்பிதமாக இருக்கப்பட்ட பெரியோர்களாலே பண்ணப்பட்டதாக இருந்திருக்கிற ஒரு ஸ்தானம். அந்த ஸ்தானம் சாதுபி சேவியமானம், எல்லா சாதுக்களாலையும் எப்ப பார்த்தாலும் சேவிக்கக்கூடிய சேவிச்சிருக்கிறதாக இருந்திருக்கிறதுன்னு அர்த்தம். அது எதுன்னு கேட்ட சந்திரபுஷ்கரணி கரையில இருந்திருக்கிற சேஷ பீட்டம் அனந்த பீட்டம் என்பதாக தான் சொல்ற. இது பிரம்மாண்ட புராணத்துல அந்தர்கதமாக இருக்கிற ஸ்ரீரங்க மகாத்மியத்துல சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அபியர்த்திதாக அங்க ராஜா இருந்திருக்க தர்மவர்மான்னு ஒரு ராஜா. அந்த ராஜா கேட்கிற மகர்ஷிகளை பார்த்து கேட்கிற எனக்கு பகவத் சாட்சாத்காரம் எப்ப ஏற்படும் என்ன அப்படின்றத பத்தி அப்போ மகர்ஷிகள்லாம் சொல்றாளாம். அபியர்த்திதஸ்தராஸ்மாபிஹி தால்பே நஜ மஹீபதே நித்யம் வாசம் குருஷாத்ரயச்சாதரேண புனப்புனஹ
उवाच प्रियमाणेन वचने न जनार्दनः अचिरेणैव कालेन भवतां हितकाम्यया आगमिष्यामि कावेर्यां चन्द्रपुष्करिणीतटं रावणे निहते पापे मया राघवरूपिणां विभीषणापदेशेन श्रीरङ्गं धाममामकम् चन्द्रपुष्करिणी तीरे सह्यजायास्तु सैकते अनंत इदु ओर विषयम् அந்த மகர்ஷிகள்லாம் பெருமாளை பிரார்த்தனை பண்றாளாம். அந்த பெருமாள் அந்த தபஸ்ல பெருமாள் பகவத் சாட்சா்காரம் ஏற்படுறது மகர்ஷிகளுக்கு. சாட்சா்காரன்றது மின்னல் மாதிரி ஒரு க்ஷணம் ஏற்படுறது தான் அது. அப்புறமா மறுபடியும் பெருமாள் மறைஞ்சு போயிடுவே, அந்த எண்ணத்தையே இவா நினைச்சுட்டு இருப்பா. ஆனா இந்த மகர்ஷிகளுக்கு அந்த சாட்சா்காரத்தினால மாத்திரம் ஒரு திருப்தி வரலையாம். நினைக்கிற போதெல்லாம் சேவிக்கணும், எப்ப பார்த்தாலும் சேவிக்கணும், சேவிக்குண்டத்துல இருந்துட்டு இருக்கே எப்படி பெருமாளை அனுபவிக்கிறோமோ அந்த மாதிரி அனுபவம் நமக்கு வரணும் வரணும்னு ஆசைப்படுறாளாம் அத்தனை மகர்ஷிகளும். பெருமாள் ஆசிரித வத்சலம், நாம எது கேட்டாலும் மாட்டேனே சொல்ல மாட்டேன். எங்களுக்கெல்லாம் இப்படி சேவிக்கணும்னு ஆசையா இருக்க, நீர் இங்கே இருந்துட்டு எனக்கு சேவை சாய்க்கணுமே என்று மகர்ஷிகள்லாம் கேட்கிறார். அதுக்கு பெருமாள் சொல்றேரா, நித்தியவாசம் குருஷ்வ அத்த இத்தியாதரேன புனப்புனா உவாச்ச பிரியமானேன வச்சனேன ஜனார்த்தனம். இங்கே நீர் வாசம் பண்ணணும், இங்கே நீர் வாசம் பண்ணணும், நான் உம்ம நித்தியம் சேவிக்கணும் அப்படின்னு அத்தனை மகர்ஷிகளும் கேட்கிறாளாம். யாரா நம்ம மாத்துக்கு அதிதி வந்துட்டாள்னாக்க வர செய்ய என்ன மூணு நாள் இருப்பீங்களா ரெண்டு நாள் இருப்பீங்களா அப்படின்னு கேட்டுட்டுதான் நாம அவள் உள்ளே விடுவோம். இங்கே நிச்சயமா வாசம் பண்ணோம்னு யாரும் கேட்க மாட்டோம், யாரும் சொல்ல மாட்டோம். ஆனா மகர்ஷிகள்லாம் நித்தியவாசம் பண்ணணும்னு பெருமாளை பிரார்த்தனை பண்றா. இப்படிப்பட்ட பிரார்த்தனைக்கு பெருமாள் சொல்ற பதில் என்ன தெரியுமா அப்படின்னா, ஆகமிஷ்யாமி காவேரியாம் சந்திரபுஷ்கரணி திட்டம். இந்த காவேரி கரையில அந்த சந்திரபுஷ்கரணி இருக்கு, அந்த சந்திரபுஷ்கரணி கரையில அங்க நான் வரப்போறேன். நான் ஆகமிஷ்யாமின்னு சொல்ற, நானே ராவணே நிகதே பாப்பே மயா ராகவ ரூபீணான், ராமனாக அவதாரம் எடுத்து பாபிஷ்டனாக இருந்திருக்கிற ராவணனை வதம் பண்ணிட்டு விபீஷணனுக்கு கொடுக்கிற ஒரு வியாஜத்தினால ஸ்ரீரங்கன் தாமகம் சந்திரபுஷ்கரணி தேரே சகேஜா யாஸ்து சைக்கதே, இந்த சந்திரபுஷ்கரணி கரையில காவேரியினுடைய மணல் திட்டில் இருக்கிற இடம் இருக்க, இந்த இடம் என்ன சேர்ந்த இடம், இதுக்கு நீங்க சொல்லணுமாண்ணா இது எனக்கு நித்தியவாச ஸ்தலமா இருந்துருக்கு. அனந்த பீடே ஸ்ரீரங்கம் யூயும் திரட்சதம் ஆச்சிரம், சீக்கிரமாகவே ரங்கநாதனாக நான் இங்க சேவிக்க சேவை சாய்க்க போறேன், விசாரப்படாதுங்கோ என்ன சொல்லி சொன்னாராம். இதே மாதிரி சூரியனிடத்துலயும் தேவதைகள் எல்லாம் சொல்லிட்டு சொன்ன, இந்த தேவதைகள் மொத்த பேரும் என்ன பண்ற, இத்திட்டா பிரயோ தேவஹா தேவை ரணகதோ ஹரிஹி, மீதி தேவதைகள் எல்லாம் பெருமாளை பின்தொடர்ந்தே போயிட்டு இருக்கா. அப்போ பெருமாள் கிளம்பி போற, போன பிற்பாடு இவாளும் பின்தொடர்ந்தே போறாளாம். பெருமாள் பின்னாடியே எவ்வளவு தூரம் போக முடியுமோ போவோன்ட்டு போறாளாம். சூரிய மண்டலம் வரைக்கும் போகச்சே அங்க சூரியன் வந்து சொல்றான், இதமாக மகாதேஜா ஆதித்யோ பகவான் இருப்பான். அதுவும் இந்த பிரம்மாண்ட புராணத்துல சூரியன் சொல்ற விஷயம் இருந்துருக்கு. ஆராதிதோ மயா பூர்வம் பிரம்மலோகே ஜெகத்பதி ஸ்ரீரங்கசாயினோ தேவஹா மயாஜா அபியர்ச்சிதஸ்ததாம், சூரிய வம்சத்தை சேர்ந்தவர்கள், இக்ஷாக்கு வம்சத்தை சேர்ந்தவா மொத்த பேரும் சூரிய வம்சத்தை சேர்ந்தவர்கள், பிரம்மலோகத்துல நான் தான் வந்து இந்த ரங்கநாதனை ஏற்கனவே ஆராதனம் பண்ணினவன் ஜெகத்பதி அந்த எம்பெருமான், ஸ்ரீரங்கசாயி நோ தேவோ மயாச்சா அபியர்ச்சிதஸ்ததா மத்வம்சதைஹி புத்திரபுத்திரி நித்தியம் ஆராத்யதாம் பவான், என்னுடைய வம்சத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிற புத்திர பௌத்திராள் அத தாம் பிள்ளை பிள்ளையினுடைய பிள்ளை பேரன்னு இப்படி வழி வழியா எல்லாரும் உம்மா ஆராதனம் பண்ணணும்னு நான் சொல்லி சொன்னேன். தனானி மப்ரவீத் தேவஹா பிரசன்னஹா ரங்கராட் ஸ்வயம், ரங்கராட்டாக இருக்கிற அந்த எம்பெருமான் அவரே சொல்லி சொன்னாரா, ஸ்ரீ பகவான் வாச்ச, அயோத்தியாயாம் பவத்வம்சைஹி காவேர்யாஞ்ச திவாகர அர்ச்சிதோகம் பவிஷ்யாமி நரை ரன்னேஷ்ட மாமகைஹி,
அயோத்தியில உன்னுடைய வம்சத்தை சேர்ந்தவர்களாலேயும் காவேரியாஞ்ச தீபாங்கர காவேரி கரையிலையும் அர்ச்சிதோகம் பவிஷ்யாமி நரைகி இங்க மனுஷர்களால சாதுகளால சாதுக்களாலே எல்லாராலையும் சேவிக்க தகுந்தவனாக நான் இருக்க போறேன். நானே ஏவமாக அரிப்ரீதா புறாமாம் ரங்ககேதனா ஆகையால தஸ்மாத் ஸ்ரேயோர்த்திபி விப்ரைஹி காவேரி சேவியதாம் நதி. ஆகையால நீங்க எல்லாரும் இந்த காவேரி கரையில இருந்துட்டே இருங்கோ, அங்க பெருமாளே ரங்கநாதனா சேவை சாய்க்க போறே ஒரு கால விசேஷத்துல என்று சொல்லியிருக்கிறதுனாலதான் இந்த சேஷபீடத்துக்கு விசேஷம். ஸ்தானம் பாவ்யம் முனிபிருதிதம் ஸ்ரீமதோ ரங்கதாம்னா, முனிபிருதிதம் மகர்ஷிகளாலே சொல்லப்பட்டது இந்த தாம்னா, இந்த ரங்கதாமன்றது சொல்லி சொல்ற. அப்பதான் சொல்லி சொல்ற, நிர்பயாச்ச பவிஷ்யாமோ வாக்கியம் ராஜன் நசம்சயா ரங்கம் விமானம் ஆதாய ராட்சசேந்திரோ விபீஷண ஆகமேஷதி ஆகமேஷதி ராஜேந்திரா சத்தியம் அஸ்மாபிரீதிதம். நான் சொல்றது எதுவுமே போய் கிடையாது. ரங்க விமானத்தை தூக்கிண்டு விபீஷணன் வரப்போற, இங்கேயே இந்த சேஷபீடத்துல அந்த பெருமாளை எழுந்தருள் பண்ண போறேன், பெருமாள் இங்கேயே இருக்க போறே என்பதாக சொல்லி சொல்ற. இதே மாதிரி பரமேஸ்வர சம்ஹிதையிலையும் இந்த பெருமாள் ரங்கநாதனாக பெருமாள் எழுந்துள்ள போறேன்ற விஷயத்த சொல்லிருக்கு. இது எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டுதான் ராமர் ஹம்சத்துன்ற சொல்லி சொல்றேன். சேஷபீடம் பஜே தாஹ, சேஷபீடத்தை அடைவீர்களாக என்பதாக சொல்ற. தீரே தஸ்யா விரஜித பதம் சாதுபி சேவ்யமானம், சாதுபி சேவ்யமானம் என்பதாக சொல்லி சொல்ற. சாதுபி சேவியமானம்னா சாதுக்களாலே சேவியமானமாக இருந்துருக்கு, சாதுக்கள்லாம் சேவிச்சுருக்கன்னா யார் சாதுக்கள்? சாதுன்றவா யாரு? அடிச்சா கூட ஆழ தெரியாதுன்னு சொல்லி சொல்றாள், ரெண்டு கட்டானா பைத்தியமா இருக்காங்க அவள்லாம் சாதுக்களா? யார் சாது அப்படின்னா ஞான பக்தி ஆச்சார ஆத்மகண பூர்ணகாள், ஆத்மகுண பூர்த்தியோடு இருக்கிறவார்கள். ஞானம் பகவத் விஷயக்குமான ஞானம், ஆத்மஜானம். ஆத்மஜானம்னாக்க பெருமாள் தான் சுவாமியாக இருந்துள்ளிருக்க, நாம எல்லாரும் தாசபோத்தர்களாக இருந்துருக்கோன்ற ஒரு ஞானம். வேதாந்த ஞானம், இந்த வேதாந்த ஞானத்தை அறிந்தவர்கள் ஞானம். ஞானம் மாத்திரம் இருந்தா போறாது, அந்த வேதாந்தத்துல சொல்லியிருக்கபடி பெருமாளையே எப்பவும் தியானம் பண்றவர்களாக, பெருமாள் விஷயத்துல பக்தி நிரம்பினவர்களாக இருக்கணும். பக்தி ஞானம் இது ரெண்டும் தோடு இல்லாத அனுஷ்டானம் வேணும். அனுஷ்டானம் தான் ஆச்சாரம்னு சொல்லி சொல்றது. இந்த சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட முறைப்படி ஒவ்வொரு நாளும் பகவத் ஆராதனம் பண்ணிண்டு ஒவ்வொரு தனம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் பகவத் ஆராதன ரூபமாக இருக்கும்படியாக பண்றது. அப்படி பண்ற அனுஷ்டானத்தை தான் சொல்லி சொல்ற. இது எல்லாத்த காட்டிலும் முக்கியமானது கடைசியா சொல்றது ஆத்மகுணம் என்பதாக. ஆத்மகுணம்னு சொல்லி சொன்னோம்னா இங்க எட்டு குணங்கள் ஆத்மகுணமாக இருந்துருக்கு. அந்த எட்டு குணங்கள்ல க்ஷமன்றது பொறுமைன்றது ரொம்ப முக்கியம். சர்வபூத சுகிருத்து, எல்லாத்துக்கும் எல்லா பிராணிகளிடத்துலையும் சுகிருத்தாக எல்லா பிராணிகளுடைய நன்மையையே நினைப்பவர்களாக இருக்கிறது, தயா குணத்தோடு இருக்கிறவராக இருக்கிறது, இப்படி எல்லாம் அசூய இல்லாத இருக்கிறது, இதெல்லாம் ஆத்மகுணங்கள் என்று சொல்லப்படுகின்றன. இப்படி ஆத்மகுண பூர்த்தியோடையும் ஞானத்தோடையும் வைராக்கியத்தோடையும் அனுஷ்டானத்தோடையும் யாரெல்லாம் இருந்துருக்காளோ அவள்லாம் தான் சாதுக்கள். அப்பேற்பட்ட மகான்கள்லாம் எப்ப பார்த்தாலும் அந்த ரங்காரங்கான்னு அந்த ரங்கநாசனை சேவிச்சுருக்க. அதுக்காக தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், நான் பட்டர் நான் கதாகும் நான் சொல்லி எப்ப நான் போய் ரங்கநாதனை சேவிக்க போறேன், எப்ப ரங்கநாதனை சேவிக்க போறேன்னு பாரித்த விஷயம் இருக்க. அந்த மாதிரி சாதுக்கள்லாம் சேவிக்கிறதுக்காக பாரிக்கின்ற ஒரு இடம் இது. சாதுபி சேவியமானம் ஸ்ரத்தா யோகாத் விநிமித தனு சேஷபீடம் பஜே தாஹம்.
ஸ்ரத்தா யோகா அப்படின்னு சொல்லி சொல்ற. இங்க என்ன ஸ்ரத்தா? ஆஸ்திக்க புத்தி, ஸ்ரத்தான்றது ஆஸ்திக்க புத்தி, அதனுடைய சம்பந்தத்தினால இருக்கிறது இருக்க அதுதான் சொல்லணும். இதுல என்னன்னு கேட்டோம்னா ஆஸ்திக்கம் இங்க ஸ்ரத்தன சந்திர புஷ்கரணி பிரபாவ அதிக ஸ்ரத்த, அதாவது சந்திர புஷ்கரணியில நாம தீர்த்தாவணம் மாடுறோம். தீர்த்தம் என்ன, சந்திர புஷ்கரணிக்கு இருக்கக்கூடிய விசேஷங்கள்லாம் சொல்லிருக்கிற அப்படின்னா அதுல தீர்த்தாவணத்தினால நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருந்துட்டு இருக்கிற பாபங்கள், அந்த பகவத் விஷயத்துல ஸ்ரத்தா குறவெல்லாம் இருந்துட்டு இருக்க எதனா இருந்ததுன்னா மொத்தம் போயிடுமா. அது போயிட்டதுனால நமக்கு ஏற்படுற விசேஷமான ஒரு ஆத்திக்கம் இருக்கு, அந்த ஆத்திக்கத்தை சொல்றது அதிக ஸ்ரத்தையினால. வினமித தனுகும், பகவத் சேவார்த்தமாக நம்ம போனோம்னாக்க நாம ரொம்ப பிரஹ்விபாவம், நாம தலையை குனிஞ்சுண்டு உடம்பு ரொம்ப ஒரு வணக்கத்தோட நாம செயல்படணும். இது யாருக்கு வரும்? ஆஸ்திகாலுக்கு தான் வரும், நாஸ்திகாலுக்கு வராது. திடாபஜேயமபி நனமேயம் ஹி கருகிச்சித்துன்னு சொல்லி சொல்ற ராவணனுடைய வார்த்தை. என்ன ரெண்டா பிறந்தான் கூட ஒருத்தனை போய் விழுந்து சேவிக்கிறதுன்றது என்னால பண்ண முடியாதுன்னு சொல்றான். இது நாஸ்திகனுடைய வார்த்தை. ஆஸ்திகனாக இருக்கவாளுக்கு இந்த மாதிரி வார்த்தை எண்ணமும் எப்பவுமே வராது. ஆகையால இந்த ஸ்ரத்தா யோகம்ன்றது ரொம்ப முக்கியம். அதுலயும் வினமனம், அந்த விசேஷன நமனம், அந்த விழுந்து சேவிக்கிறது, அந்த வணக்கத்தோட நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். இதுல என்னன்னா பெருமாளை அடைஞ்சாலே நம்ம எல்லாருக்கும் நல்ல பலன் ஏற்படும், பெருமாளுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும், அதுல ஒண்ணும் சந்தேகமே கிடையாது. கையாக சக்கரத்தின் கருமாணிக்கமே என்றென்று அஞ்சாம்பத்துல நம்மாழ்வார் சாதிக்கிறார். கையார் சக்கரத்து என் கரிமாணிக்கமே, பெருமாள் எப்படி எழுந்தருள் இருக்கே, கையில சக்கரத்தை தரிச்சுண்டு எழுந்தருள் இருக்கேர், அத்தியுதமா சேவை சாய்க்கிறேன். அவர் கருமாணிக்கமாக இருக்க நீலமேக சாமலனாக எழுந்தவள் இருந்துருக்க அந்த நீலமேக சாமலன்னு சொல்லச்சேயே ஒரு சந்தோஷம் நமக்கு ஏற்படுறது. அப்படி பெருமாள் எழுந்தருள் இருக்கேன்னெல்லாம் நான் விசேஷமா உபன்யாசம் பண்றேன், ஆனா என் மனசுல பெருமாளிடத்துல பூர்ணமா பக்தி இருக்கான்னு கேட்டமானாக்க தெரியல, அந்த பக்தி இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியல. பொய்யே கைமை சொல்லி புறமே புறமே அப்படின்னு சொல்லி சொல்ற, நான் ஏதோ லோகத்தார் மொத்த பேரும் எனக்கு நான் ஒரு பெரிய பக்திமானாக இருக்கிறதாகவும் நான் சொல்ற உபன்யாசங்கள்லாம் அவன் மனச ஈர்க்கும்படியாக இருக்கணும்ன்றதாகவும் நினைச்சுண்டு நான் வந்து ஒரு அனுபவபூர்வமாக பெருமாளை நான் வந்து பெருமாளை பத்தி நான் சொல்றேன்னு நான் நினைச்சுட்டு இருக்கலாம். நான் மனசுல அந்தராத்மாவில் வந்து அப்படிப்பட்ட பக்தி இல்லாதவனாக இருந்தாலும் கூட இந்த பொய்யான வார்த்தைகளையே பெருமாள் மெய்யா எடுத்துக்கிறாரா, அவர் கொடுக்கிற பலத்தை மெய்யே பெற்றொழிந்தேன்னு சொன்னார், அதை பொய்யா அவர் கொடுக்கறது இல்லை. நீ பொய்யா பூஜித்த உனக்கு பொய்யா பலன் கொடுக்குறேன், கனவுல பலன் கொடுத்துட்டு போறேன்னு சொல்லாத, அவர் மெய்யாவே நமக்கு பலன் கொடுக்கிறேர். அப்ப பெருமாளுடைய மகாத்மியத்தை என்ன சொல்றதுன்னு சொல்ல சொல்ற. அப்ப பெருமாளை அடைந்தாலே போறோம், பெருமாள் அனுகிரகம் நமக்கு கிடைக்க போறது, அது பொய்யா அடையிறமோ மெய்யா அடையிறமோ அது வேற விஷயம். ஆனா இங்க ஸ்ரத்தையான்னு சொல்லி சொல்றதுனால ஸ்ரத்தா யோகா வினமித தனுன்னு ஸ்ரத்தையா அடையிறவாளுக்கும் வெறும அடையிறவாளுக்கும் எல்லாருக்கும் ஒரே பலன் தானே வரப்போறது அப்படின்னு சொன்னா அதுதான் சொல்ற, அது வீரியவத்தரமாக இருந்துட்டு இருக்கும். அதுக்காக தான் ஸ்ரத்தா யோகாத்துன்னு சொல்லி சொல்ற. எதேவ வித்யா கரோதி ஸ்ரத்தையா உபனிஷதா ததேவ வீரியவத்தரம் பவதி. எதேவ வித்யா கரோதி, நாம எதை நாம பண்றோமோ வித்யனால பண்றோமோ அதை ஸ்ரத்தையோட கூட நாம பண்ணோம்னாக்க ததேவ வீரியவத்தரம் பவதி. அந்த வீரியதரத்துன்ற என்ன அப்படின்னா, வீரியவத்தரத்துன்றதுக்கு என்ன அர்த்தம்னா பிரபல கர்மாந்தர அப்பிரதிபத்த பலத்துவம்னு.
நாம பெருமாளை சேவிக்கிறோம், சேவிக்கிறதுனால பெருமாள் நமக்கு ஒரு பலம் கொடுக்க போறாரு, அது ஒன்றும் வீணா போக போறதில்லை. நாம் பண்ண பாப கர்மா இருக்க பெருமாளுக்கு இதை கொடுக்கணும்னு பலன் கொடுக்கணும்ன்ற எண்ணத்தை கூட தடங்கள் ஏற்படுத்தக்கூடியதாக கூட இருக்கலாம் இல்லையா? அப்படி எதானா ஒரு கர்மாந்தரம் வேற ஒரு கர்மா நாம பண்ணக்கூடிய பெரும் பகவத் சேவைக்கு தடங்கள் ஏற்படுத்தும் போல இருந்ததுன்னாக்க அதையும் போக்கடிக்குமோ நாம கணக்கு ஸ்ரத்தையாக பெருமாளை அடைந்தமானாக்கா. இதுதான் இந்த இடத்துல முடிச்சோம். அஸ்ரத்தையா ஹுதம் தத்தம் தபஸ்தத்தம் கிருதம் செய்யது அசதித்யுச்சதே பார்த்த நச்சதத் பிரயத்திய நோய்க அப்படின்னு. ஸ்ரத்தையா தேயம் அஸ்ரத்தையா அதேயம்னு சொல்றது. யாருக்கான ஒருத்தருக்கு கொடுக்கறதா இருந்தா கூட, தானம் பண்றதா இருந்தா கூட, அது ஸ்ரத்தையோட கொடுக்கணும், அஸ்ரத்தையா கொடுக்கணும். இந்த பக்திக்கும்போ அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆகையால அஸ்ரத்தையா நாம பண்ணமானா ஆகுதி பண்றோம் அப்படின்னாக்க அது ஒரு பக்தியோட ஸ்ரத்தையோட அது ஆகுதி பண்ணும். இப்படி விட்டு விட்டு கிடக்கக்கூடாது அதுல ஹோமத்துல வரைச்சு அந்த ஹோம திரவியத்தை. அப்போ அஸ்ரத்தையா ஹுதம் தத்தம் தபா தத்தம் கிருதம் செய்யது, அந்த அஸ்ரத்தையினால ஹுதம் ஆகுதி பண்ணப்பட்ட அந்த ஆகுதிகளோ இல்ல தானமோ அல்லது தபஸோ, ஏகாதசி உபவாசம் இருக்கும், ஏகாதசி உபவாசம் இருக்கும்னா எல்லாரும் நான் உபவாசம் இருக்கேன் உபவாசம் இருக்கேன்னு எல்லாரும் வந்து என்ன புகழணுன்றதுக்காக நான் உபவாசம் இருந்தேன்னா அது பிரயோஜனம் இல்லை. இது ஏகாதசி உபவாசம் இருக்கிறது, இது பகவத் பிரீத்தியை ஏற்படுத்தும் அப்படின்னு அந்த ஸ்ரத்தை நமக்கு இந்த பாக்கியம் கிடைக்கிறது, நமக்கு சரீரத்துல ரோகம் இல்லாத இருந்துருக்கு, நாம இப்ப ஏகாதசி உபவாசம் இருப்போம்னு நாம இருக்கிறது இருக்க. இது விசேஷம். அது இப்படி யாரெல்லாம் ஸ்ரத்தையோட பண்றோமோ அது வந்து அந்த கர்மா வீரியவத்திரமா இருக்கும். அஸ்ரத்தையா பண்ணமானாக்கா அந்த கர்மா மொத்தம் நஷ்டம் ஆயிடுறது, ஒரு ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத ஆயிடுறது. ஆகையால ஸ்ரத்தா யோகா த்வினமித தனுஹோ, இந்த ஸ்ரத்தை இருந்ததுன்னாதான் வணக்கம்ன்றதே வரும், இல்லைன்னா வணக்கமே வரவே வராது. வினமித தனுகும் சேஷபீடம் பஜேதா, அந்த சேஷபீடம்ன்றது அந்த இடத்துல இருக்கு, அந்த சேஷபீடத்தை போய் சேவிக்கணும், அதை போய் அடைக்கணும்னா பஜன்னு அதை சேவியம்னு சொல்லி சொல்றது. அப்போ எந்த இடத்துல சேவைன்றது என்ன அப்படின்னா கிங்கர விருத்தி. கிங்கர விருத்தின்னா அவ என்ன வேணும்னு சொல்றாளோ, என்ன பண்ணணும்னு, என்ன பண்ணணும், என்ன பண்ணணும்னு கேட்கறது, இதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லி சொன்னாள்னாக்கா அதை பண்ற செயல் இருக்கேன், அதுதான் வந்து சேவை. சேவா விருத்தி ரொம்ப எளப்பமாக சொல்லியிருக்கேன் அப்படின்னா அசேவிய சேவை, சேவைக்க தகாதவர்களுக்கு போய் சேவா விருத்தி பண்ணமானாக்கா அது தப்பு. பெருமாளுக்கும் ஆச்சாரியனுக்கும் சேவை பண்ணமானாக்கா அது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ற. கருட புராணத்துல சொல்லச்சே, பசியந்தோ பகவத்பிம்பம் தாமவா தத்பரிச்சதம் அகிருத்வா தத் பிரணமாதி ஏயாந்தி புருஷாந்தமாகம். பெருமாள் எழுதிருக்கேன்னாக்கா பெருமாளை சேவிக்காதையே ஒத்தன் கணக்கு போனான்னாக்கா, இந்த இடத்துல பெருமாள் எழுதிருக்கேன் ரங்கநாதன் எழுதிருக்கேன்னா அவர் கைகூப்பாத ஒத்தன் கணக்கு போனான்னாக்கா அப்ப ஏயாந்தி அவள்லாம் தான் புருஷாந்தமர்கள் என்று சொல்லப்படுகின்றனர். ஜாத்தியந்தாஸ்தே பவிஷ்யந்தி அங்ககீனா பரிகிரகாம், அவள்லாம் பிறவி குருடனாக பிறப்பார்களாம், அங்ககீனால பிறப்பாளாம். ஆகையால இங்க ஒரு ஆச்சரியமான சேஷபீட்டம் இருக்கு, இந்த சேஷபீட்டத்தை பார்த்துட்டே இதை சேவிக்காத போயிடாத, நீ இதை சேவிச்சுட்டு போனோம், சேவிக்காத போனா பெரிய அனர்த்தம் ஏற்படும். சேஷபீடம் பஜேதாக, அதை போய் அடையணும், அதை சேவிக்கணும் என்று கட்டளை இடுகிறார் ஹம்சத்துக்கு ராமன். என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்ன்றதுதான் பார்க்கணும். யஸ்மின் அஸ்மத் குலதனதயா சௌமிய சாகேத பாஜா, அப்படி என்ன இந்த சேஷ பீட்டத்துக்கு இருக்கு, இங்க பெருமாளா எழுந்தருள் இருந்துருக்கே, பெருமாள் இல்ல ஒன்னும் இல்ல, அத்தை போய் சேவிச்சுட்டு போகணும்னு சொல்றியே அப்படின்னு நினைச்சுக்காத. இதுக்கு ஒரு பெரிய விசேஷம் வரப்போறது இங்க இந்த இடத்துல. எஸ்மின்னை அஸ்மத் குலதனத்தையா சாகேத பாஜா, எங்களுக்கெல்லாம் குலதனமாக இந்த சேஷபீடத்துல இக்ஷாக்குணமான குலதனமாக இருந்துருக்கிற வந்து இந்த ஸ்ரீரங்க தாமத்துல
இந்த குலதனமாக இருக்க போறோம் இந்த இடத்துல தான் அந்த பெருமாள் எழுந்தருள போறேன் அகையில பெருமாள் எழுந்தருள போறேன்றதுக்காகவே நீ சேவிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ற இங்க குலதனம்ன்ற ஒரு வார்த்தையை சொல்லி சொல்றேன் இந்த குலதனம்ன்றது பல விஷயங்கள்ல நமக்கு பிரயோஜனவத்தா இருந்திருக்கும் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லன்னு பாருங்க ஒரு பெரிய ஆபத்து வந்துடுத்தோம்னாக்கா அப்பா சேமித்து வச்ச சேமிப்பு இருக்க அந்த ஆபத்து காலத்துல நமக்கு உபயோகப்படுறது இப்ப ஆபத்து வரச்சு இப்ப இவர் குலதனமாக பெருமாள் எழுந்தருள் இருக்கே ரங்கநாதன் எழுந்தருள் இருக்கே நமக்கு எப்ப ஆபத்து வந்ததுனாலும் அந்த ஆபத்தை போக்கடிக்கிறதாக இருந்திருக்கு ரெண்டாவது விஷயம் அயத்ம லப்யத்துவம் அப்பா சேர்த்து வச்சிருக்கார் நிறைய சொத்து பையனுக்கு அந்த சொத்து இவனுக்கு ஆபத் காலத்துல உபயோகப்படுறது ஒண்ணு இவன் எதனா இதுக்காக ஏதாவது ஒரு கஷ்டப்பட்டானா என்ன கேட்டமான ஒரு கஷ்டமும் படல அயத்ம லப்யம் இது நம்ம குலக்கிரமமாக வந்தது அப்பா அனுபவிச்சது பையனுக்கு வருது பையன் அனுபவிச்சுட்டு இருக்கான் ஆகையால இது அயத்ம லப்யம் பெருமாளுக்காக நாம என்ன பெரிய தபஸ் பண்றோம்னா நாம என்ன பண்ணிட்டோம் இந்த ரங்கநாதன் இங்க எழுந்துள்ளிருக்கே அவரை சேவிக்கிறதுக்கு நாம ஒரு காரியமும் பண்ணல ஒரு தபஸும் பண்ணல ஒன்னும் பண்ணல அயத்ம லப்யமாக இருந்துருக்கே இங்க ராமர்கள் இருக்கணுக்கு அஸ்மத் குல தனம்னு சொல்லச்சு இக்ஷ்வாக்குக்கு சூரிய வம்சத்துல இருக்க சூரியன் கொடுத்திருக்கே தாராதித்த பெருமாளுக்கு கொடுத்த பிரம்மாண்டிருந்து பிரம்மலோகத்துல இருந்து வந்திருக்கு இக்ஷ்வாக்குல இருந்து தனித்தனியா அப்படியே வந்துட்டே இருக்கு தான் ஒன்னு ஒரு பெரிய பிரயத்னமும் படல ஆனாலும் தன்னுடைய ஆபத்தனமாக இருந்துருக்கே அயத்தன் நான் ஒரு பெரிய பிரயத்னமும் இல்லாத தனக்கு அனுகிரகம் பண்றதாக இருந்திருக்கேன் ஆகையால பெருமாள் குலதனத்துன்றது அவருக்கு இருக்குது அனுகூலோபாயத்துவம் அனுகூலோபாயத்துவம்னாக்க நமக்கு சிலது ஆத்ம குலதனம்னு சொல்றது நமக்கு நல்லதே பண்ணக்கூடியதாக இருந்திருக்கு பெருமாள் நமக்கு நல்லதுதான் பண்ணுவேர் எந்த ஒரு சமயத்திலையும் நமக்கு கெட்டதே பண்ண மாட்டேர் ஆகையால ரங்கநாதன் குலதனமாக இருந்திருக்க நிரதிசய போக்கியத்துவம் இதுதான் எல்லாத்துக்காட்டிலும் விசேஷம் நிரதிசய போக்கியத்துவம்னு நம்ம குலதனமா குலக்கிரமமாக வந்தது இதுன்னு சொல்லச்சேயே இந்த ஆம் ஓராம் வழியாக வந்துருக்கு இந்த ஆம் இந்த கிரகம் நமக்கு அப்படின்னு சொல்லச்சேயே ஒரு சந்தோஷம் இந்த ஆத்தை நினைக்கச்சேயே இந்த கிரகத்தை நினைக்கச்சேயே நமக்கு அதுல வாசம் பண்ணச்சே ஒரு சந்தோஷம் ஏற்படுறது அந்த மாதிரி இந்த பெருமாளை சேவிக்கச்சேலாம் நமக்காக இங்க பெருமாள் எழுந்தருள் இருக்கார் எழுந்தருள் இருக்கேன்றது நினைச்சிருந்தாக்க அந்த பெருமாள் ரங்கநாதனுக்கு நிரதிசய போக்கியத்துவன்றது ஏற்படுறது இப்படி பல காரணங்களால குலதனமாக இருக்கும் தன்மைன்றது ரங்கநாதனுக்கு ஏற்பட்டிருக்கு ஆகையால அஸ்மத் குலதனத்தையா எங்களுக்கு எல்லாம் நித்திய சைவியமாக இருக்கல அப்படின்னால சாகேதன்றது அயோத்தி அயோத்தியில இருந்த அங்க இருந்திருந்த எம்பெருமானவ ஸ்தானம் பாவ்யம் முனிபிரிதம் ஸ்ரீமதோ ரங்கதாம்னா அவர் தான் அந்த இருந்திருக்கு இக்ஷ்வாகுணம் குலதனம் ஆத்மனோபியதிகம் தான் ஸ்ரீமத் ரங்கம் மகத்தாம பிரம்மாண்ட புராணத்துல சொல்லிருக்கு பெருமாள் காட்டில ரொம்ப ரொம்ப உயர்ந்ததாக கருதப்படுகிறதா இக்ஷ்வாகுணம் குலதனமாக இருந்திருக்கிறது ஸ்ரீமத் ரங்கம்னு சொல்றது இங்க ஸ்ரீமதான்னு சொல்றார் ஸ்ரீமதோ ரங்கதாம்னு ஸ்ரீமதான்னு சொல்லச்சே வாசுதேவ் பெருமாளுடைய வாசஸ்தானமாக போயிட்டதுனால சர்வ சம்பத் சமிருத்தியும் அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கான் சேஷபீட்டத்துல ரங்கைதி தாம ரங்கான்றது அந்த ஸ்தானம் விமான ரூபம் ஸ்தானம் எல்லாமே இருக்கிறது இருக்க அது பெருமாளுக்கு இல்லை அந்த இடத்துல சொல்றது ஸ்ரீமத்யாயத்தனே விஷ்ணோ சிஷ்யே நரவராத்மஜா ஸ்ரீமத் ரங்கம் மகத்தாம இப்படி எல்லாம் புராணங்கள்ல சொல்லியிருக்கிற அப்படின்னால அந்த ஸ்தானம் இருக்க அது பாவ்யம் இந்த பவிஷ்யத்துல வரப்போறது அந்த இடத்துல போய் பஜயதாக அந்த இடத்த விட்டுடாதங்கோ அங்க இருந்துட்டு அந்த பெருமாளை சேவிச்சுட்டு போனோம் என்பதாக இந்த ஸ்லோகத்தினால அத்தியுதமாக சொல்ற சுவாமி தேசிகன் அந்த ரங்கப்பீடத்துக்கு சேஷபீடத்தினுடைய மகாத்மியத்தை சொல்லி சொல்ற அந்த சேஷபீடமே இவ்வளவு மகாத்மியத்தோடு இருக்குன்னு நாங்க எழுந்தோடு இருக்கிற
ரங்கநாதனுடைய அனுகிரகம் எப்படி இருக்கும்ன்றத யோசனை பண்ணி பாருங்கோ. ரங்கநாதனை சேவிக்கிறவாளுக்கு தான் தெரியும், ரங்கநாதனை அனுபவிக்கிறவாளுக்கு தான் ரங்கநாதனுடைய மகாத்மியத்தை புரிஞ்சுக்க முடியும். அந்த அந்த ரங்கநாதன் தன்னை புரிஞ்சுக்கும்படியாக நமக்கு அனுகிரகம் பண்ணணும். அந்த ரங்கநாதனுடைய அனுபவமே நமக்கு போக்கியமாக இருக்கணும்னு ரங்கநாதன் தான் அனுகிரகம் பண்ணணும். அந்த அனுகிரகத்தை விரும்பி பிரார்த்திச்சென்று விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய் கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.